விடணி. அடுத்து நம்ம காணக்கூடியது நைன்த் ஸ்டாண்டர்ட் மேத்ஸ்ல அடுக்கு கணம். சென்ற வகுப்புல உட்கணம்னா என்ன, தென் தகு உட்கணம், இது எல்லாமே பார்த்தா இப்ப பார்க்கக்கூடியது அடுக்கு கணம். அடுக்கு கணம் அப்படிங்கிறது அந்த உட்கணங்களுடைய தொகுப்பு வந்து அடுக்கு கணம். இங்க கணம் ஏ கொடுத்துருக்கு, அதனுடைய உட்கணங்கள் அனைத்தையும் தொகுத்து எழுதக்கூடிய ஒரு புதிய கணம் வந்து அடுக்கு கணம் அப்படிங்கிறது. இது அந்த எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா புரியும். அடுக்கு கணத்தினுடைய குறியீடு வந்து பிஆர்பிஏ. பிஎனா பவர் செட், இங்கிலீஷ்ல பவர் செட் அப்படிப்போம். ஸோ பிஆர்பிஏ அப்படின்னு வந்ததுனாவே அது ஏயினுடைய அடுக்கு கணம். கொடுக்கப்பட்ட கணம் ஏயின் அடுக்கு கணம் பிஆர்ஏ. பிஆர்பிஏ என்பது பவர் செட், அடுக்கு கணம். அடுக்கு கணம் அப்படின்னா ஒரு கணத்தினுடைய உட்கணங்கள் அனைத்தையும் தொகுத்து ஒரு ஒரு கணமாக எழுதினா கிடைக்கக்கூடியது வந்து அடுக்கு கணம். எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிள். ஏ அப்படிங்கிறது மைனஸ் மூணு நாலு. இதனுடைய உட்கணம் எல்லாம் என்ன, எப்பவுமே வெற்றுக்கணம் என்பது கண்டிப்பாக ஒரு கணத்தினுடைய உற்று உட்கணம். அப்போ வெற்றுக்கணத்துல ஸ்டார்ட் பண்றோம். ஸோ வெற்றுக்கணம். அடுத்தது மைனஸ் மூணு உட்கணமா, ஸோ மைனஸ் மூணு. அடுத்தது மைனஸ் நாலு உட்கணம். கணம்னா கணக்குறியீடு போட்டுதான் எழுதணும். வெற்று சும்மா மைனஸ் மூணு நாலு அப்புறம் மூணு நாலு இப்ப எழுதக்கூடாது. கணங்குற வார்த்தை வந்தாவே இந்த கணக்குறியீடு போட்டுதான் எழுதணும். அடுத்தது முதல்ல ஓர் உறுப்பு எழுதணும், அடுத்தது ஈருறுப்பு. மைனஸ் மூணு நாலு, ஸோ ஈருறுப்பு. ஸோ உறுப்புகள் அற்றது ஓர் உறுப்பு, ஈருறுப்பு. இப்ப இந்த உட்கணங்களை அனைத்தையும் தொகுத்து ஒரு கணத்துக்குள்ள எழுதிட்டோம். இதுக்கு பேர் தான் அடுக்கு கணம். ஸோ அடுக்கு கணம் அப்படிங்கிறது உட்கணங்களை எல்லாம் தொகுத்து பெருசா இப்படி ஒரு கணக்குறியீடு சில போட்டு எழுதணும்னா அதுக்கு பேர் அடுக்கு கணம். அடுத்து வந்து எடுத்துக்காட்டு ஒன்று புள்ளி ஒன்று ஜீரோ, இதுல வந்து அடுக்கு கணத்தை எழுதுக அப்படின்ட்டு இருக்கு. இப்ப உட்கணங்களை எல்லாம் கலெக்ட் பண்ணு. உட்கணத்தை எழுதுறப்போ ஃபர்ஸ்ட் மறக்காம வெற்று கணத்தை எழுதிடு. அடுத்தது ஓர் உறுப்பு. ஓர் உறுப்பு அப்படின்னு எது எழுதுறா, மூணு. இது ரெண்டும் சேர்ந்து ஓர் உறுப்பு கலந்தா, இது வந்து தனியா இந்த நாலு தனியா அஞ்சு தனியா எழுதக்கூடாது. ஏன்னா இது சேர்ந்த மாதிரி ஒரு உறுப்பு. அப்ப இதை சேர்த்துதான் நம்ம எழுதணும். நாலு ஐந்து, தென் நாலு ஐந்து அதுக்குள்ள ஒரு இப்படி போடணும். ஏன்னா இந்த நாலு ஐந்துங்கிறது கணக்குறியீட்டுக்குள்ள இருக்கு. நம்ம உட்கணத்தை எழுதுறப்போ ஒரு இங்கதான் ஸ்டூடெண்ட்ஸ் கன்ஃபியூஸ் ஆகாது. வெரி சிம்பிள். இது வந்து நாலு ஐந்துங்கிறது கணக்குறியீட்டுக்குள்ள இருக்கு. ஸோ அந்த கணக்குறியீட்டுக்குள்ள எழுதி உட்கணத்துக்கு நம்ம தனியா ஒரு கணக்குறியீடு போடுவோம் இல்லையா, இந்த ஓபன் கர்லி பிராக்கெட் அண்ட் க்ளோஸ்டு கர்லி பிராக்கெட் போட்டுக்கணும். ஸோ வெற்றுக்கணம் எழுதியாச்சு, மூணு எழுதியாச்சு, அடுத்து உறுப்பு எழுதியாச்சு. அப்புறம் இந்த ரெண்டையும் சேர்ந்த மாதிரி எழுதும். ரெண்டையும் சேர்ந்த மாதிரி எழுதுப்ப நமக்கு தேவையான இந்த கணக்குறியீடை போட்டுட்டு அதுக்கப்புறம் மூணு, அதுக்கப்புறம் இந்த நாலு அஞ்சு. ஸோ கன்ஃபியூஸே ஆகக்கூடாது. ஜஸ்ட் வந்து நாலு அஞ்சுக்கு ஒரு கணக்குறியீடு போட்டு கொடுத்துருக்கு. அந்த கணக்குறியீடோட எழுதி நம்ம போடுற உட்கணத்துக்கு போடக்கூடிய இந்த கணக்குறியீட்டை தனியாக எழுதிட்டு அதுக்கப்புறம் பவர் செட்டுக்கு நம்ம என்ன பண்ணுவோம், பிஆர்பிஏ அப்படிங்கிற குறியீடை கொடுத்து டோட்டலாக நம்ம ஒரு கணக்குறியீடை போடுவோம். ஸோ இந்த கணக்குறியீடில் மட்டும் கவனமாக இருக்கணும். இங்கே ஓப்பனாக இந்த இடத்துல ஒரு குறியீடு, இந்த இடத்துல ஒரு குறியீடை போட்டோம்னா கரெக்டாக பொருத்தமாக அமையும். ஸோ இது சார்ந்த இன்னொரு கணக்கு நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இப்போ இதுக்கு வந்து நம்ம அடுக்குகளை எழுதணும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம உட்கணத்தையெல்லாம் எடுத்து எழுதிக்கலாம். உட்கணத்தை எடுத்து எழுதுறப்போ எப்பவுமே மறக்காம வெற்றுக்கணும். அடுத்தது ஓர் உறுப்பு. ஓர் உறுப்புனா எஸ்ஸு, அதுக்கப்புறம் ஒய். ஸோ வெற்றுக்கணம் எழுதியாச்சு, ஓர் உறுப்பு கணங்கள் எழுதியாச்சு. அடுத்தது ஈரறுப்பு சேர்ந்த மாதிரி எக்ஸ்டமா ஒய். அப்புறம் பவர் செட் அப்படின்னா நம்ம டோட்டலாக இங்கே ஒரு கணக்குறியீடு போட்டு இந்த இடத்துல போட்டு இதை க்ளோஸ் பண்ணணும். ஸோ இங்கே ஓப்பன் பண்ணி இந்த இடத்துல நம்ம க்ளோஸ் பண்ணணும். அப்போ மொத்தம் எவ்வளோ இருக்குது, ஒன்று இரண்டு மூன்று நான்கு. இதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது, அதை நம்ம பின்னாட்டு படிப்போம்.
ஆக்சுவலாக அது வந்து 2m அப்படிங்கிற பார்த்தா 2m அப்படின்னா அதோட உறுப்புகளின் எண்ணிக்கை. இங்கே உறுப்புகளின் எண்ணிக்கை எத்தனை இருக்கு? 2 இருக்கு. ஸோ 2 இருக்கிறப்போ மொத்தம் 2 ஸ்கொயர் 4 அப்படின்னு வரும். இது அடுத்த நம்ம பார்ப்போம். ஸோ பிஆர்பிஐ பவர் செட் இதனுடைய ஆன்சர் வந்து 7. அடுத்தது 3 இருக்கு. இங்கே பிஆர்எஸ் கண்டுபிடிச்சோம். ஃபர்ஸ்ட் வந்து உட்கணங்களை தான் எழுதிக்கலாம். ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் என்ன எழுதுவோம்? நல் செட் வெற்றுக்கணம். அடுத்தது ஓர் உறுப்பு. ஓர் உறுப்புனா ஏ, அடுத்தது பி, அடுத்தது சி, அடுத்தது ஈருறுப்பு. ஈருறுப்பு அப்படிங்கிறப்போ நம்ம எதை எடுத்து எழுதலாம்? ஏபி. ஸோ ஏ பி, நெக்ஸ்ட்டு பிசி. ஸோ பி சி, நெக்ஸ்ட்டு சி ஏ. ஸோ சி ஏ. ஸோ ஓர் உறுப்பு எழுதியாச்சு, ஈருறுப்பு எழுதியாச்சு. அது அடுத்தது மூவுறுப்பு. ஸோ ஏ பி சி. அப்புறம் பவர் செட்டு அழுத்தக்கடம் எழுதுறப்போ ஸ்டார்டிங்கில் இப்படி ஒரு காரியம் பிராக்கெட் பண்ணும், முடிவில் இந்த மாதிரி ஒன்று போடணும். இப்போ நம்ம உறுப்புகளின் எண்ணிக்கைக்கு ஃபார்முலா என்ன? 2m. ஸோ 2m இந்த இடத்துல எத்தனை உறுப்பு இருக்குது? 1, 2, 3. 3 இருந்தால் இந்த இடத்துல 3 அப்படின்னு சொல்லி போடணும். 2³ எவ்வளவு? 8. ஸோ இங்கே 8 உறுப்பு, 8 உறுப்புகள் இருக்கான்னு பாரு. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8. ஸோ பிஆர்பிஏ வந்து நமக்கு ஏற்கனவே கண்டுபிடிச்சிட்டோம். இந்த ஃபார்முலா வந்து நம்ம அடுத்தது நம்ம பார்ப்போம். ஸோ அடுத்த கடம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸியானது. கண்டிப்பாக கொஸ்டினில் வந்து இது வந்து வரக்கூடிய கடம். தேங்க்யூ.